ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேட்ரிக்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதாவது இப்போ நம்ம என்ன ஐபின் பார்க்க போறோம், அதுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் வருது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. 10K அடிச்சோம், சீக்கிரமா ரொம்ப லேட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நாளாக போட்டுருக்கும். ஸோ நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் செகண்ட் சேனல் வேறு. ஸோ அந்த சேனல் போகணும் கஷ்டமாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து ஒரு வீக்லிக்கு வந்து நம்ம டைம் டேபிள் போட்டுருவோம். டைமில் ஃபாலோ பண்ணிவிடுவோம். வேறு லெவலில் நான் டைம் டேபிள் வந்துருக்கோம், நான் விட்டுறேன். ஸோ வேணும் வந்துட்டு பக் ஹண்டிங் அப்படின்ட்டு இருக்கேன். பக் ஹண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்துட்டு இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வர். ஸோ பிரேசில் பார்த்தீங்கன்னா பக் ஹண்டிங். பக் ஹண்டிங் என்ன பார்த்தீங்கன்னா வந்து February 4 வந்து ஒரு அப்டேட் வரும், பேட்ச் அப்டேட் வந்து ஃபிஃபை மேக்ஸ் எல்லாமே அவங்க விட்டுருவாங்க. ஸோ வேற லெவல் இருக்கும், பார்க்குங்க வேற லெவல். அதாவது பப்ஜிக்கு இவ்வளோ விட்டுருவாங்க, பப்ஜி மனுஷர் கூட பப்ஜி தான் பச்சு பண்ணுவோம் கிராஃபிக்ஸில். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதாவது உனக்கு 5 நாள் டைம் இருக்கும். ஸோ 5 நாள் இப்போ ஃப்ரீ ஃபை இந்த உள்ள போ லாவிக்கில் போ, எது மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது, நீ சொல்கிற மிஸ்டேக்ஸ் தான் கரெக்டாக ரியலாக பக் ரியலிஸ்டிக்காக பக் அதாவது ரியலாக ப்ராப்ளமாக இருந்தால் உனக்கு பார்த்தீங்கன்னா நீ சொல்கிற ஒவ்வொரு மிஸ்டேக்கும் 3000 டைமண்ட் ஃப்ரீ ஃபயர் கொடுக்கும். வேற அது வரீங்க பக் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன பக்கு ஆக்சுவலி இது மாதிரி நம்ம சில பேர் இருப்பாங்க லைஃப் அதாவது அன்ஹெல்த் பக்கு எங்கேயோ ஒளியிறது அந்த மாதிரி ஐடிங் ப்ளேசஸ் இதை பக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ இப்போ என்ன அப்புறம் வாட்டர் ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் அதாவது ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் வே பிளேயர்ஸ் கேன் ட்ரை நியூ ஃபீச்சர்ஸ். அதாவது ஃப்ரீ ஃபயர் வந்து ரிலீஸ் ஆகுது மாதிரி வீட்டுங்களே கொடுத்துருவாங்க பேட்ச்சு. ஃப்ரீ ஃபயர் சர்வர் ஓப்பன் அதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல சொன்னால் கொஞ்சம் அதாவது 2-3 நாள் விட்டுருவாங்க. ஸோ வந்து வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம வீடியோ போட்டலாம். யார் போகிறாங்களோ ஃபஸ்ட்டு அதாவது 10 மணிக்கு வந்து நம்ம 10 வீடியோ அப்லோட் பண்ணி விட்ருவோம் வேறு லெவலில். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல எப்போ ஓப்பன் போஸ் ஆகுது. ஸோ டு பி அனௌன்ஸ்டாக வந்திருக்கு. ஸோ இது வரமே கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்து நான் வீடியோ போட்டுறேன் இது எப்படி வருது எப்போ வருது அப்படின்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வருக்கு வரும்போது இந்த ஃபோட்டோ தெரியுமா, இது ஒரு கேரக்டர் புதுசாக ஒரு கேரக்டர் சொல்கிறாங்களா. அப்புறம் அவங்க ஓட்டுற மத்திய வண்டி அதாவது புதுசாக வெகிகள் அப்படின்ட்டு வெகிகள் அதாவது இனிமேல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் அதாவது ஒரு டிராகனை வளர்க்க பெட்டு வளர்க்குற மாதிரி. ஸோ நமக்கு டிராகன் பெட்டு அப்படின்னு வரப்போது அப்படியும் அஃபிஷியல் நியூஸ் வந்துருக்கு. ஸோ அது உண்மையாக பொய்யா எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நிறைய பேர் வந்து தெரியாது எப்படி தாக்கி போனோம் என்ன பண்ண ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணி வந்தோம் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஆனால் இப்போ ஒரு இது பண்ண நிறைய பேர் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய சான்சஸ் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இது பண்ணால் லேட் பண்ண கூட இப்போ நம்ம அடுத்த அப்படி மொபைல் அடுத்த அப்படி நம்ம பார்க்கணும். அதாவது 70% ஆஃபர் வந்து வரப்போகுது. ஸோ இதில் நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு மிஸ்ட்ரி ஷாப்னு ஒன்று நமக்கு வரவே இல்லை. அதாவது 2 மாதத்துக்கு எப்பவுமே ஒரு வாட்டி மிஸ்டியாக போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமாக மிஸ்ட்ரி ஷாப் அப்படின்னு வரவே இல்லை. ஸோ நம்ம கேட்கவே இல்லை. அதாவது நம்ம பிளேஸ்னு ஒன்று கேட்டு தான் நம்ம நினைக்கிறதா பெட்டர் மாதம் பிளேஸ் என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பட் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கான் வர. ஸோ இங்கே இந்த சூழலாம் மிஸ்ட்ரி மாதத்துக்கு 1-2-3 வந்துட்டு இருக்கும். ஸோ மிஸ்ட்ரி ஷாப் என்ன பார்த்துருவோம் நம்ம இது விட்டுருக்கானா. ஸோ நமக்கு ஒருத்தர் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் தான் இருக்குது தவிர வருதுன்னு சொல்ல முடியாது. ஸோ போய் செக் பண்ணி ஓகே என்ன இது 70% அதாவது நீங்கள் 3 வாங்காமல் இருந்தால் ஒன்றுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். அதாவது 4-20% ஆஃபர் 20% ஆஃபர் அந்த ஆஃபர் விட்டுருக்கோம். ஸோ ஏ இந்த இது இப்போ தான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்குமா இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் இப்போ தான் முடிஞ்சது. ஸோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் வரோன்ட்டு. பட் இந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி விடலாம், ஆனால் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதில் நம்மளுக்கு வரல ஒன்றும் விடுவானுங்க. ஸோ இது டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம், டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் எதுக்கு விட்டுருங்க இப்போ. ஸோ நம்ம டைனோ மண்டல் இப்போ விஷ் ஈவெண்ட் அதாவது தீபாவளி நியூ இயர் விஷ் ஈவெண்ட்டா இல்லை தீபாவளி விஷ் ஈவெண்ட்டா ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்துச்சு. ஸோ ஓகே நம்ம போயிட்டு பக்காவாக பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் நல்ல காஸ்ட்யூம் சொல்லலாம், இதெல்லாம் போட்டு விளையாட முடியாது. ஸோ இந்த வெயிட் பண்ணுங்கள். ஓ இப்படி வருதா, இங்கே இங்கே வெயிட் பண்ணுங்கள் செக் பண்ணுறோம். ரூம் கார்டா, ரூம் கார்டு இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டு ஓ இப்படி வர. அதாவது நீங்கள் எல்லாத்துலையும் ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக சேர்த்து 1050 வருதுனா அதை வந்து 60% ஆஃபரில் போட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓ ஓகே 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 புரியுது புரியுது. ஸோ இந்த அப்டேட் வந்து எப்படி இருக்குது ஒர்த்தா இல்லை நீங்கள் கம்மல் பண்ணி நம்ம குடும்பம்லாம் எவ்வளோ கேவலமாக படும் மோசமாக. அதாவது பிளாக் டே ஆனால் தான் நமக்கு பிளாக் டே ஈவெண்ட்டுன்னு விட்டானுங்க, அந்த ஈவெண்ட்டே தான் சத்தியமாக. நானும் உங்களுக்கு இவங்களுக்காக டிஃப்ரென்ஸ் பாருங்களா, ஐயோ அள்ளி அள்ளி குத்துக்கணும் ஐயோ வேற லெவல்யா. சரிக்கே நம்ம போய் அடுத்த போய் இந்த அப்டேட் பற்றி பேசுகிறது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக அடுத்த போய் போயிடும். வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட்.